போன வழியில எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக கூட நாதி இல்ல. சொன்னாதானே கூட்டிட்டு போக முடியும் ஆண்டி. என்ன 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 இங்க சத்தம்? ஒரே சத்த காடா இருக்கு. உள்ள போய் தூங்க முடியல, கொண்டாட முடியல. ஏடி ஏஞ்சலு, என்னடி சத்தம்? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஹாஸ்பிடல் கூட்டு போகிறதுக்கு யாருமே இல்லையா? எல்லாரும் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? ரொம்ப பின்பக்கம் வலிக்குதுன்னு சொல்லி கதறுதாங்க. தாய்கிழவி கதறினியா? அவ்வளவு வழியா வலிக்கு பின்னாடி என்ன செய்ய? வாயை கொஞ்சம் குறைக்கணும், புத்தி நல்ல புத்தியா இருக்கணும். கவலைப்படாத தாய்கிழவி, நாங்க கூட்டு போறோம் ஆஸ்பத்திரிக்கு. ஏடி வா, தூக்கு தூக்கு தூக்கு, பாடைய தூக்குவோம், சி கிழவிய தூக்குவோம், சி அத்த பாட்டியை தூக்குவோம். கிழவி அத்த பாட்டி வாங்க, நாங்க நல்ல பாசத்தோட கூட்டுப்போறேன். என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு ஆட்டோவை படி தூக்கி போட்டு கொண்டு போவோம். வழியில பங்கச்சக்கவெல்லாம் கூப்பிட்டுக்கிடுவோம். போ போ போ. ஓகே நெட்டவல்லி, I love hospital canteen. I love hospital canteen. ஆமா, நானும் I love hospital canteen. நீ கிளவி செயின வித்து ஏதாவது வாங்கி தும்மு. வா வா வா. ஐயோ, எங்க எங்க இருக்கியோ? ஐயோ, இவர் மார்க்கெட்டுக்குலாம் போனாரு. அட கடவுளே, நல்லா இருந்த மனசியே இப்படி செத்து போயிட்ட. ஏடி என்ன, யார் கொஞ்சம் இல்லாம சுடுகாட்டுக்கு தீட்டு போறியோ? ஐயோ, நான் சாகல. இழிச்ச ஆண்டி, ஆண்டி சாகல. இனிமேதான் சாவாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறோம்ல. என்ன இது, பாடையில கிட்டி கொண்டு போற மாதிரி தீட்டு போற? ஒரு ஆட்டோ கிட்ட அமைத்தி கொண்டு போனா என்ன? நான் கூட செத்த டோன்ல ஓடி வந்தேன். இழிச்ச ஆண்டி, நீங்களும் வாங்க, தொடக்கி போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, பாடைய தூக்க நாலு பேரு, மூணு பேர் இருக்கும். இன்னும் ஒரு ஆளு பங்கஜத்தை கூட்டு போவோம் போற வழியில. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்க. கிழவி உசுர கொடுத்து தூக்கிட்டு போறேன், சும்மா கத்திட்டு இருக்க கூடாது. ஆமா. ஏடி பைத்தியக்காரி, நீ ஆமட்டி இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்க, என்கிட்ட தூக்கி போட, நான் தூக்கிட்டு வரேன். இந்தாங்க கேட்ச் பிடிங்க. ஏடி ஏஞ்சலு, கிழவி ரொம்ப கனமா இருக்கட்டி, கொஞ்சம் காலை கட்டி பிடிச்சுக்க. போட்டும் போட்டும், ரைட் ரைட். தாயாரம்மா தாயாரே தன்னந்தனியா போறாரு, தாயாரம்மா தாயாரே தன்னந்தனியா போறாரு. என் நாசமா போற ஏடுபட்ட சிரிக்கிகளா, செத்து போனவங்களுக்கு பாடுற பாட்டை எனக்கு படிக்கீங்களோட்டி. ஏட்டிய விடுங்கட்டி, ஏட்டிய புருஷன் வந்தா நடக்கிறதே வேற. உன் புருஷன் வந்தா ஏஞ்சல் கூட பள்ளி இழிச்சிட்டு வருவாரு, எங்களுக்கு தெரியாதாக்கும். கம்முன்னு பாக்கலவே. அட பாவமே, இந்த அம்மா நல்லா இருந்தாவோட செத்து போயிட்டாவ. ஒரு வார்த்தை சொல்லாம கூட்டு போறவங்க சுடுகாட்டுக்கு. ஏ இழிச்சக்கா, ஏ நெட்டவல்லி, ஏ எப்போ இப்படி ஆச்சு? ஏ நல்லா இருந்த மனசு செத்து போயிட்டா. அட கடவுளே, ஏ ஒரு வார்த்தை சொன்னியலா நீங்களா? ஒரே பின்னாடி பக்கம் அடியா பட்டு நடந்தா விடிஞ்சிரும். ஓடுங்க கொஞ்சம், ஓடி ஓடி போங்க. கீழே விழுந்தாலும் தூக்கி போட்டு கொஞ்சம் ஓடி ஓடி போங்க, சீக்கிரம் போக முடியும். ஐயா கீழ விழுந்துட்டேன், வாங்க வாங்க தூக்கி பிடிங்க, தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஓடுவோம். கால ஒரு ஆளு, கைய ஒரு ஆளு பிடிங்கம்மா, நேரத்தோட வீட்டுக்கு போனும். போட்டும் 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 போட்டும். நர்ஸ், அடுத்த பேஷண்ட கூப்பிடுங்க. டாக்டர், இன்னும் எந்த பேஷண்டும் வரல. உங்களை மாதிரி டாக்டர் டாக்டர் சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார சுத்திட்டு இருக்கான், வேற யாரும் இல்லை. அவன் அடங்கவே மாட்டான் போல. சரி, நான் லஞ்சுக்கு போயிட்டு வரேன், நீங்க ஹாஸ்பிடல்ல பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். பேச்சுக்கு ஒண்ணும் குறையில்ல, வேலையே செய்ய மாட்டுக்கு. ஸ்டைலிஷ் தமிழச்சி, நான் தானே ஸ்டைலிஷ் தமிழச்சி. நர்ஸ், வேலைய பாருங்க. இவன் ஒரு பொறாம பிடித்தவன், நம்ம அழகா இருந்து பாடுறது இந்த மண்டை எனக்கு பொறாமை. நர்ஸ், சீக்கிரம் வாங்க, போய் நம்ம வேலைய பாப்போம். பேஷண்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாவோ. ஏய் பைத்தியங்களா, உங்களை எத்தனை தடவை ஹாஸ்பிடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டீங்களா? வெளியே போங்க. நர்ஸ்,
அந்த மயக்க மருந்தை எடுங்க. 50 வருஷம் துவைக்காத துணி அதை எடுங்க. இந்த அடி பொண்ணே வாங்கிக்கோ. அந்த பொண்ணு மயங்கிட்டா, இவளை தூக்கி பெட்டில் போடுங்க. நர்ஸ், நமக்கு புது பேஷண்ட் கிடைச்சிட்டு. எஸ் பாஸ். டாக்டர், டாக்டர், எமர்ஜென்சி. கொண்டாங்க, கொண்டாங்க, கொண்டாங்கம்மா. டீ கடைக்கார தாத்தால நிக்காரு. தாத்தா, டாக்டர் கூப்பிடுங்க. தாத்தா, இங்க என்னங்க வந்து நிக்கிறீ? What nonsense! Hey, I am doctor. I am Dr. John Paul. என்ன டாக்டரா? வாட் அ பனி. என்ன நெத்தியில போட்டு மண்டையில முடியல, இது டாக்டரே கிடையாது. பொய் பொய். ஆமா, இங்க வேற ஒரு மொட்டை டாக்டர் தான் நிப்பாரு, இது பொய் டாக்டர். ஏய் பைத்தியம், நீ யாரு? Hey, what nonsense, idiots! I am doctor. I am Dr. John Paul. சரி, டாக்டரே மாத்திருப்பாவ போல. நீங்க ஜான் பாலோ, ஜான் தயிரோ. இந்தாங்க இந்த கலவி, உயிரை காப்பாத்துங்க. என்னாச்சு, என்னாச்சு கலவிக்கு? ஏடி பங்கஜம், என்னாச்சு கலவிக்குங்காரு, என்னாச்சு பேஷண்ட்டுக்குன்னு கேட்கணும். என்ன டி ஒரு மாதிரி வினோதமா இருக்கு? அதான் எனக்கும் புரியலக்கா. பேஷண்ட்டை பார்த்தா அவர் மூஞ்சில என்ன சந்தோஷமா இருக்கு, என்ன செய்ய? இருக்காதா பின்ன, அவருக்கு ஒண்ணுமே வருமானம் இல்லாம கிழிஞ்ச பணியனோட நிக்காரு. ஒரு பேஷண்ட் கிடைச்சா ஒரு 1000 ரூபா சேரும்னு நினைப்பாரு பாவம். கொண்டாங்க, கொண்டாங்க, உள்ள போடுவோம், கொண்டாங்க, ஆபரேஷன் முடிச்சிருவோம். ஐயோ, ஆபரேஷன்லாம் வேண்டாம். ஆபரேஷனா? அது எதுக்கு? கெட்ட மட்டும் மாத்தி விடுங்க. ஏடி பைத்தியங்களா, ஆம்பளை டாக்டர் போய் கெட்டு போட கூட்ட வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா டி? லேடி டாக்டர் கூட்ட போங்க டி. பாட்டி, பேசாம இருங்க. ஊர்ல இருக்கிறது ஒரு ஆஸ்பத்திரி தான், கம்முன்னு கிடக்கணும். சும்மன் நோன 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 பேசிட்டு இருக்க கூடாது. டாக்டர் கலவி எங்க கிடத்தணும்னு சொல்லுங்க, போட்டு போறோம். நர்ஸ், நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேஷண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க போய் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க, நான் கத்தி பிளேட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகே பாஸ். கொண்டாங்க, கொண்டாங்கம்மா, பூ போல கொண்டாங்க. டாக்டர் மாதிரி எந்த ஜாடையிலுமே இல்ல, என்னன்னு எனக்கே விளங்கல. சரி, கிளவினுக்கு யார் முறையில முடிச்சதோ பாவம். நர்ஸ், மயக்க வர வைங்கம்மா. ஓகே பாஸ். ஐயோ, நாத்தோ நாத்தோ நாத்தோ. மயக்கிட்டாங்க பாஸ். சே, அருமையான டாக்டர், மயக்க ஊசி போடல, எதுவுமே பண்ணல, அழகா மயக்க வர வச்சிட்டாவுல. சூப்பர் டாக்டர். நீங்க எந்த ஊர் டாக்டர்? என்ன இது வரைக்கும் யாருமே பாராட்டுனது இல்ல தெரியுமா? ரொம்ப நன்றிக்கா. சே, அழகா அக்கான்னு கூப்பிட்டதார. ஆனா நீ தாத்தா கணக்கா இருக்கிற, நல்ல டாக்டரா இருக்கிற. பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரம் வைத்தியமா இருங்க. பாட்டிக்கு ஒரே பின்னாடி அடிபட்டுகிட்டே இருக்கு. ஒருக்க மாடு முட்டி தூக்குச்சு, குதிரை முட்டி தூக்கிட்டு வலிக்கு விழுந்துட்டு. இன்னும் அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது. நல்ல பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேக் சைடு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாவம் பாட்டி. வாடி 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 கியூட் பாட்டி, நான் தாங்க மாட்டேன், தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. சி, என்ன இவர் பாடிட்டு இருக்காரு லூசு கணக்கா? புதுமையான டாக்டரா இருக்காருல, முதல்ல வந்து துணியை வச்சு மயக்க வர வச்சாரு, இப்ப பாடி பாடி ஆபரேஷன் பண்ணுவாரா இருக்கும். நர்ஸ் பிள்ளை இருக்குமா தலைமாட்டுல ஏறி உட்கார்ந்துருக்கு, என்னன்னே புரியல. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஆஸ்பத்திரி, ஆனா நல்லா இருக்கு. நர்ஸ், அந்த மாட்டூசி எடுத்து போட்டுருவோமா? ஓகே டாக்டர். இப்பதான் அழகா இருக்கே, செதஸ்கோ போட்டு. இப்பதான் இதையே போட்டதாரா, அவி அழங்கு விளங்கும். நர்ஸ், ஊசிய குத்திருங்கம்மா, ஊசிய குத்திருங்க. ஓகே பாஸ். ஏ கடவுளே, எத்தான் தண்டி ஊசி, எப்படி நர்ஸ் மண்டையில குத்திட்டு இருக்க? ஷூ சைலண்ட், அது மண்டையில போடுற ஊசிமா? என்னமா நீங்க MBBS MBA MSc எல்லாம் படிக்காம வந்து இப்படி பண்றீங்க? ஐயா, நாங்க படிக்காதவங்க தான், மண்டையில யாராவது ஊசி குத்துறாங்களா? நீங்க +1 +2 BSc BBA BCOM எதுவுமே படிக்காம வந்து இங்க வந்து எப்படி இப்படி பேசலாம்? நான் எல்லாமே படிச்சிட்டு தான் டாக்டரா இருக்கேன். இருக்கட்டும் ஐயா, இருந்தாலும் தலைமுடியில மண்டையில ஊசி குத்துவாங்க. அட கடவுளே, ஏடி நெட்டவள்ளி என்ன பாத்துட்டு இருக்க? டாக்டர், நீங்க என்ன இப்படி செய்தியோ? நாங்க என்ன சொல்லி கூட்டு வந்தோம், கட்டுதான போட கூட்டு வந்தோம், நீங்க என்ன மண்டையில ஊசி எல்லாம் குத்துதீங்க? ஷட் அப் அண்ட் கெட் அவுட், வெளிய போங்கம்மா. சரி வெளிய போவோம், இல்லனா மூஞ்சில கிஞ்சில ஊசியை குத்திடுவாங்க, வாங்க வெளிய நிப்போம். என்ன நடக்குன்னு ஒண்ணுமே விளங்கவே மாட்டேங்க எனக்கு. நர்ஸ், ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்சிரு. பாட்டி அம்மா பாட்டி, மொட்டையாக போகும் எங்க வீட்டு பாட்டி. சக்சஸ், எல்லாரும் அங்கம்மா, ஆபரேஷன் முடிஞ்சது. அட கடவுளே, அத்தை பாட்டிக்கு மொட்டை அடிச்சு விட்டுருக்காவல?
நல்லா இருக்காமா? நல்லா அழகா ஆக்கிட்டோமா? ஃபீஸ் 5000 மட்டும் கொடுத்தா போதும். யோ கிறுக்கு பிடிச்ச டாக்டர், மொட்டடிக்கையா எல்லாம் எங்க கூட்டு வந்தோம்? மொட்டடிக்கையா நாங்க சலூன் கடைக்கு கூட்டு போயிருப்போம், ஆஸ்பத்திரிக்கு எது கூட்டு வந்தோம்? கெட்டு போட்டு விட்டதுன்னு பார்த்தா நல்லா இருந்த பொம்பளையை மொட்டையாக்கி விட்டுருக்கீரே. நாங்க என்னனாலும் பண்ணுவோமா? நாங்க டாக்டர்ஸ். யோ 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 அரமூஞ்சி, யோ உன்னை நான் டாக்டரா? உன்னை நான் வந்து நான் நம்பிட்டம்யா. யோ நீ டீ கடைக்கார தாத்தா மாதிரி இருந்தியா, அதே உன்னை வந்து அதிகம்யா. நீ வந்து எல்லாம் ஏமாத்தி விட்ட. ஆமா, டாக்டர் மாதிரி பேசி ஏமாத்தி விட்டிய. அது மாதிரி பின்னாடி இருக்கப்பறம் ஒரு கண்ணாடிக்காரி அவளை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வீடு வீடா போய் களை வாங்குற மாதிரி இருக்கு. ஆமா, இப்படி ஏமாத்தி விட்டியில ஆஸ்பத்திரி கூட்டு வந்து கிளவி. ஐயோ முழிச்சு பார்த்து மண்டையை தடவைச்சுனா எங்களை போட்டு பின்னி எடுத்துருமே. முடி இல்லாம வாழ்ந்து பாருங்கம்மா, ரொம்ப சுகமா இருக்கும். முடி எல்லாம் வேஸ்ட். யோ 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 கிறுக்கு கிறுக்கு, என்னையா பண்ணி வச்சிருக்கீரு? யோ நீ டாக்டர் இல்லையா? முதல்ல சொல்லுமியா. ஏமா ஏமா ஏமா, யாருமா நீங்க? ஐயோ இந்த பைத்தியம் மறுபடியும் வந்துட்டா. ஐயோ யாருமா இந்த புது பேஷண்ட்? இதா வந்துட்டாரு, இவருதான் பழைய டாக்டர். டாக்டர் புது டாக்டர், எங்க மாமியாருக்கு மொட்டையை போட்டு விட்டுட்டாங்க. என்ன டாக்டர் நீங்க இப்படி ஒரு ஆஸ்பத்திரியில இப்படி ஒரு டாக்டர் கொண்டு வச்சிருக்கீரு? ஏமா ஏமா, படிச்ச பொம்பளை தானம்மா நீங்க எல்லாம். ஏமா அவன் டாக்டர் கிட்டமா பைத்தியமா? ஏய் பைத்தியம் ஓடு. ஐயா பைத்தியம்மா, என்ன டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல கூடாதா? நல்லா இருந்த பொம்பளைக்கு மொட்டையை போட்டு விட்டாவளே. நர்ஸ் வா ஓடிரலாம். அட பாவி பைய, எங்க அத்தை பாட்டிக்கு மொட்டையை போட்டுட்டு ஓடுதானே? ஏய் நில்லு நில்லு. பீஸ் தான் வாங்க முடியல, கஷ்டமா இருக்கு. என்னம்மா நீங்க, டாக்டர் யாரு மத்தவன் யாருன்னு வித்தியாசம் தெரியலையா? ட்ரெஸ்ஸ பார்த்து கூட வாமா நீங்க நம்பல. அட கடவுளே, ஏ அம்மா எவ்வளவு பெரிய ஊசி. சோ நீங்க வெளியே போங்கம்மா எல்லாரும். அத்தப்பாட்டி அத்தப்பாட்டி, நான் ஒண்ணு சொல்லுவேன், மனச திடமா வச்சுக்கிட்டனும் சரியா? தற்கொலை எதுவும் பண்ணிடக்கூடாது. என்னடி பொடி வச்சு பேசுற? என்ன விஷயம் சொல்லு, கிட்டே கிட்டே எடுத்துட்டாவளா? செல்லம்மாக்கா கொஞ்சம் மனச தேத்திக்கிடுங்க, உங்க மண்டையில முடியே இல்ல. மொட்டைய போட்டு விட்டுட்டு அந்த போலி டாக்டர் கொஞ்சம் மண்டைய தொட்டு பாருங்க. ஐயோ 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 கடவுளே, ஐயோ அழகா வச்சிருந்த முடி போச்சே, நான் என்ன செய்வேன்? இனி யார் என்ன மதிப்பாங்க? யார் என்ன பேசுவாங்க? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த சண்டாளி என்ன பழி வாங்கிட்டாளே. வெளியே போங்கம்மா, ஒப்பாரி வைக்காதீங்க. வாய மூடிய குரங்கு மூஞ்சி. அத்தப்பாட்டி அத்தப்பாட்டி, நாங்க நல்ல எண்ணத்துலதான் அத்தப்பாட்டி சேர்த்தோம். அது லூசு போலி டாக்டர் வந்து மொட்டையை போட்டு விட்டுட்டு போயிட்டான். வேற ஏதாவது ஊசிய கீசிய குத்தி இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி மொட்டையை போடவும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், ஊசிய குத்தாம விட மாட்டேன். ஏ ஆத்தே, ஏ கிழவிக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு வாங்கிட்டு ஓடிடுவோம். ஐயோ அத்தப்பாட்டி வேண்டாம், விபரீத முடிவு. வாரண்டி வாரேன், உங்க எல்லாரையும் பழி வாங்க வாரேன். ஏ ஓடு.